ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் மை ஹோம் வீடியோஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்பாத்தி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கேன் இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹோலுக்குள்ளே வந்து கத்தியை வில்ல விட்டு அந்த தேங்காய் குடும்பியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிட்டே வாங்க ஒரு சில பேர்த்துக்கு இது ரொம்ப கஷ்டமான வேலை எனக்குலாம் இது ரொம்ப கஷ்டமாக கஷ்டப்பட்டேன் ஃபஸ்ட்டில் அதுக்கப்புறம் எடுக்க எடுக்க ஈஸியாகிடுச்சு ஃப்ரெஷ்ஷாக கிச்சனுக்குள்ளே காலை வைக்கிறவங்க இல்லை பேச்சுலர் லைஃப் லீட் பண்ணிட்டுருக்கவங்களுக்குலாம் இது வந்து ஈஸியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ரிமூவ் பண்ண இதுக்கப்புறம் தேங்காய்க்கு மூணு கண்ணும் இருக்கும் அதே மாதிரி மூணு லைன்ஸும் இருக்கும் அந்த கண்ணுக்கிட்ட இந்த லைன்ஸை பார்த்து நம்ம கம் கல் வச்சு ஒரு ரெண்டு தட்டு தட்டணுண்டா தேங்காய் வந்து சிம்பிளாக ஈஸியாக உடஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி செய்யுங்க வீட்டில் இந்த தேங்காய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் உடைக்க தேவையில்ல சிம்பிள் ஈஸி ட்ரிக்கு தான் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாருங்கள் தேங்காய் எவ்வளோ அழகாக உடஞ்சிடுச்சோ இது வந்து ஒரு அரை சிரட்டை வந்து இன்ஸ்டண்ட்டாக எனக்கு தேவைப்படுது அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பா காமிக்க உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்னும் அரைச்சட்டை வந்து நான் ஃப்ரீசரில் வைக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டவ் மேலே பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்குது வர மாட்டேங்குது ஸ்டவ் மேலே வச்சுக்கிட்டு கொஞ்சம் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் இன்னும் ஹாஃப் சிரட்டை வந்து ஃப்ரிஸரில் வச்சுக்கிட்டு ஒன் ஹவர் ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் வேறு சிரட்டை வேறு வந்துடும் இல்லை நீங்கள் மார்க்கெட்லேருந்து கொண்டு வந்த கொண்டு வந்த செகண்ட்லேயே நீங்கள் தேங்காய் ஃப்ரிட்ஜரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தேங்காய் உடச்சோடனே தேங்காய் சிரட்டை ரவுண்ட் தேங்காய் வேறு சிரட்டை வேற தனியாக வந்துடும் தேங்காய் நல்லா சூட் பண்ணிக்கிட்டு ரெண்டு மூணு அடி அந்த கல் வச்சு ரெண்டு மூணு அடி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேங்காய் இருந்து ஈஸியாக வந்துடும் எனக்கு கொஞ்சம் சூடாக இருந்துச்சு கொஞ்சம் அதுக்கு நான் கிளாத் பிடிச்சிருக்கேன் நீங்கள் ஆராய்ச்சி கூட எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு டேப் வந்து அடுத்த டிப்பு வந்து எம்டி பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் வந்து டூ ஸ்பூன் அளவுக்கு விம்ஜல் ஆட் பண்ணிக்கிட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெனிகர் ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு லிக்விட் யூ வாட்டர் ஆட் பண்ணிங்கண்டா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் இந்த லிக்விட் யூஸ் ஆகுங்க அது மட்டும் இல்லை இது வந்து நல்ல பாத்திரங்கள் கழுவுவதுக்கு அவ்வளோ க்ளீனாக டிஸ்இன்ஃபெக்டடாக வேலை செய்யும் வெனிகர் ஆட் பண்ணனால அந்த ப்ளேட்டில் இருக்க நான்வெஜ் ஃப்ளேவராக இருக்கட்டும் இந்த எக் ஃப்ளேவருக்கும் பற்றி இந்த கவுச்சி வாடெல்லாமே இந்த லிக்விட் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் தனியாக நம்ம லெமன் வச்சு ரப் பண்ண தேவையே இல்லை மாதிரி வெஜிடபிள் கட்டரு வுட் ஷாப்பிங் போர்டை கூட க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த லிக்விட் வச்சு அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் ஐட்டம்ஸு பிங்காணி ஐட்டம்ஸு கிளாஸ் ஐட்டம்ஸு பிங்காணி ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோ க்ளீன் பண்ணிக்கலாம் இதை வச்சு இந்த லிக்விட் வச்சு கிளாஸ்லலாம் உப்புக்காரப்பட்டு க்ளீன் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த தண்ணியில் இந்த மாதிரி வெனிகர் யூஸ் பண்ண லிக்விட் ஆட் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிளாஸ்லாம் அவ்வளோ ஷைனியாக இருக்கும் டீ கெட்டியில் எப்படி க்ளீன் பண்ணலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் டீ கெட்டியில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் வெனிகர் வித் லிக்விட் ஆட் பண்ணிக்கிட்டு அதோடு சேர்த்து லெமனு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுத்துடலாம் இப்போயுமே பாருங்கள் நல்லா கொதி வருது இப்போவுமே ஃபர்மெண்டேஷன் ஆகுது நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணி அப்படியே விட்டுட்டிங்கன்னா பேக்கிங் சோடா போட்டோன்னே இந்த வெனிகருக்கு வாட்டர் எல்லாம் வெளியே வந்துடும் நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு அதுக்கப்புறமா கெட்டியில் பாருங்கள் அவ்வளோ கிளீனாக இருக்கும் இந்த வாட்டர் வந்து எனக்கு ரொம்ப கரை இல்லாதனால ரீயூஸ் பண்ணிக்கிறேன் இந்த வாட்டரை வெனிகர் லெமன் பேக்கிங் சோடா யூஸ் பண்ண இந்த வாட்டரை கிச்சன் நம்ம அதை வச்சு க்ளீன் பண்ணுறனால அந்த காக்ரோச் தொல்லை இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக ரெண்டாவது வந்து கரை சட்டி எந்தெந்த சட்டிங்கெல்லாம் ரொம்ப கரை பிடிச்சிருக்குதோ அந்த த சட்டிங்களுக்கு இந்த வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டஃப் ஸ்டெயின் வந்து பெயிரும் பாருங்கள் இந்த கெட்டில் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ க்ளீன் ஆகுதுன்னு நான் காமிக்கேன் நான் ஸ்க்ரப்லாம் யூஸ் பண்ணலை ஜஸ்ட் அந்த கொதிக்கிற தண்ணியை யூஸ் பண்ணிவிட்டு தூரை ஊற்றிட்டேன் ஜஸ்ட் ஒன் வாஷ் தான் பண்ணேன் அவ்வளோ க்ளீனாக இருக்குது ரொம்ப கரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தான் தீ பிடிச்ச சட்டியாக இருக்கட்டும் ப்ளேட்டு கரை பிடிச்சதாக இருக்கட்டும் சட்டி கரை பிடிச்சா இருந்தாக்கட்டும் அவ்வளோ நீட்டாக அந்த வாட்டரை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்க்கில் வந்து காக்ரோச் தொலை இருக்காது ரெண்டாவது வந்து சிங்க்கு டேப்பு வாஷிங் மிஷின் டேப்ஸு இந்த மாதிரி டேப்ஸு கூட இந்த லிக்விடை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாட்டர் வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை